வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். நீங்கள் மற்றவங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். நம்ம வாழ்க்கையை மாற்றத்துக்கு நம்ம லைஃப் பெட்டராக இருக்கணும். இந்த லைஃப் பெட்டராக இருக்கிறதுக்கு மூணு விஷயம் பண்ணணும். ஒன்று, உங்களுக்கு நல்ல பணம் இருக்கணும். ரெண்டாவது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். மூணாவது, மைண்டு ஆரோக்கியமாக இருக்கணும். இது மூணையும் நம்ம பேசுவோம். அப்போது இது மூணும் இருந்தால் உங்களோட மூஞ்சிலேயே உங்கள் சந்தோஷமும் எல்லாமே தெரியும். உங்கள் ஹாப்பினஸ் ரேடியேட் ஆகும். இந்த ஹாப்பினஸ் ரேடியேட் ஆகிறத பார்த்தாலே மற்றவங்க இவனை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு, இவரை மாதிரி நம்ம பெட்டரானும் லைஃப்லன்னு நிச்சயமாக நினைப்பாங்க, வேலை செய்வாங்க. நம்ம வாரன் பஃபெட்டை பார்த்து கற்றுக்கிறோம், சார்லி மங்கரை பார்த்து கற்றுக்கிறோம், ராகேஷ் ஜூன்ஜூன் வாலாட்ட இருக்கிற நல்லதை பார்த்து கற்றுக்கிறோம், ரத்தன் டாட்டாவை பார்த்து கற்றுக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள். முதல்ல இந்த மூணு கேள்வியும் வருவோம். இதில் எதுக்கு முதல் கேள்வினா, பணம் எதுக்கு தேவை? வெல்த்துங்கிறது வந்து ஒரு அளவுக்கு மேலே மீனிங்லெஸ் சக்கரை ஒரு அளவுக்கு மேலே தகட்டும். ஒரு அளவுக்கு மேலே அந்த அளவு வேணால் வித்தியாசமாகலாம். ஒருத்தருக்கு ஒரே ஸ்பூனில் தகட்டும், ஒருத்தருக்கு ரெண்டு ஸ்பூனில் தகட்டும், ஒருத்தருக்கு மூணு ஸ்பூனில் தகட்டும். ஆனால் ஒரு காஃபியில் ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் போட்டு குடிச்சு நான் பார்த்ததில்லை. அது மாதிரி ஒரு அளவுக்கு மேலே பணங்கிறது, உங்கள் நீட்ஸ் எல்லாம் மேனேஜ் ஆகிடுச்சுன்னா பணங்கிறது உங்களுக்கு தேவை கிடையாது. அப்போது பணம் என்ன பண்ணும்? பணம் என்ன கொடுக்கும்னா, உங்களுக்கு டைம் கொடுக்கும். இந்த டைமை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா உலகத்துக்கே நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் முதல்ல கான்ட்ரிபியூட் பண்ண கிரேட் ஃபிலாசபர்ஸ், மேத்தமேட்டிஷியன்ஸ், சயின்டிஸ்ட்டு, இவங்கள்லாம் பெரிய பணக்கார குடும்பத்துலேருந்து வந்தவங்க. யூரோப்பில் இவங்கள்ட்ட பணம் நிறைய இருந்ததுனால, லேண்ட் இருந்ததுனால இவங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. இந்த ஃப்ரீ டைமில் இது மாதிரி மேக்ஸு, சயின்ஸு, ஸோ ஃபிலாசபி இதெல்லாம் படித்ததுனால தான் அவங்களால யோசித்து கிளாசிக்கல் டெக்ஸ்ட் நிறைய எழுத முடிஞ்சது. ஆடம் ஸ்மித்தே இப்படி தான் முதல்ல அவரோட புக்கு எழுதினார், வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்னு. இது மாதிரி பல புஸ்தகத்தை நான் சொல்ல முடியும். நான் ஜென்ரலாக எக்கனாமிக்ஸ் பற்றி பேசுறதுனால வெல்த் ஆஃப் நேஷன்ஸை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி தான் செனக்கா ஸ்டாய்க் ஃபிலாசபியை பற்றி நிறைய ட்ரீட்டேஸும் எழுதியிருக்கிறாரு, புஸ்தகமும் எழுதியிருக்கிறார். இது எல்லாமே ஏன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை, யோசிக்கிறதுக்கு டைம் இருந்தது, அவங்களால உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுது. அதனால் பணங்கிறது ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுக்கும். அந்த ஃப்ரீ டைமை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. இந்த பணங்கிற கொடுத்த ஃப்ரீ டைமை கரெக்டாக யூஸ் பண்ணதுனால்தான் ரத்தன் டாட்டாவையோ, சார்லி மங்கரியோ, வாரன் பஃபெட்டையோ நம்ம கடவுளுக்கு ரேஞ்சில் மதிக்கிறோம். அதே பணத்தை சரியாக யூஸ் பண்ணாதவங்க கபோதின்னு திட்டுறோம். அதனால் பணங்கிறது ஒன்று தான், கத்தி மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். கத்தி கையும் வெட்டும், பழத்தையும் வெட்டும். ஸோ பழத்தை வெட்டுற மாதிரி யூஸ் பண்ணணும். ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு பணம் தேவையில்லைங்கும் போது நீங்கள் உங்கள் டைமை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி சொசைட்டிக்கு நாலு உதவியை செஞ்சிங்கன்னா டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். இதுதான் முதல்ல வெல்த்துங்கிறது. ரெண்டாவது, உலகத்தில் லென்த் ஆஃப் ரன்வே நிறைய இருக்கணும். நிறைய நாளுக்கு வேலை செஞ்சால் தான் மக்களுக்கு போய் சேரும், மக்களுக்கு உங்களை பற்றி தெரியும். இவ்வளோ தூரம் நீங்கள் நீடித்து வாழணும்னா இஷ்டத்துக்கு என்ன மாதிரி தின்னு இந்த மாதிரி தொப்பையை வளர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் கரெக்டாக அளவாக சாப்பிட்டு அளவாக இருந்து தினம் வாக்கிங் எக்ஸசைஸின் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் லாங் லைஃப் இருக்க முடியும். லாங் லைஃப் மட்டும் முக்கியம் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டராக இருக்கும். என்னை மாடிப்படி ஏற சொன்னால் எனக்கு மூச்சு வாங்குவோம், லிஃப்ட்டு தேடுவேன். சில பில்டிங்கில் மாடிப்படி ஏற இல்லாமல் இருக்கும், ஏறினப்புறம்தான் மூச்சு வாங்குவோம். மூச்சை பிடிச்சி அடக்கி பேசுறதுக்கு எனக்கு நான் டைம் ஆகும். வேர் இஸ் அ ஃபிட் பர்சன் உடனே ஏறி இறங்கி ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு போயிடுவார். அதே மாதிரி பெரிய வியாதி வந்தாலும் ஃபிட்டாக இருக்கிறவன் ஈஸியாக வெளில வந்துடுவான், என்ன மாதிரி இருக்கிறவன் இன்னும் கஷ்டப்படுவான். அதனால தான் ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தியும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் ஹெல்த்து நல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களை பார்த்து நாலு பேர் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் ஆடுற ஸ்போர்ட்டுக்கு வருவான். அதனால தான் நான் சொன்னேன், ஹெல்த் அண்ட் வெல்த்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூணாவது, மென்டல் ஸ்பேஸ். மென்டல் ஸ்பேஸுங்கிறது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். பாஸ்ட்லேயும் இருக்கக்கூடாது, ஃப்யூச்சர்லேயும் இருக்கக்கூடாது, இன்றைக்கி இப்போ இங்கேன்னு இருக்கணும். அதுதான் மென்டல் இது ஸ்டேட்டு. அது ஒரு ஞானியின் ஸ்டேட்டு, பரஞ்ஞானியின் ஸ்டேட். அது வரத்துக்கு நம்ம ரொம்ப எஃபர்ட் போடணும். நிறைய பேருக்கு இது வராது, வருதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த மென்டல் ஸ்டேட்லாம் வரணும்னா உங்களுக்கு நம்ம நிறைய படிக்கணும். நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில் அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது
மக்களுக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அட்டேஷன் ஸ்பேன் குறைஞ்சதுனால நம்ம நிறைய பார்க்குறதே கிடையாது. எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ, எவ்வளோ குறிஞ்சு பார்க்க முடியுமோ அப்படி பார்க்குறோம். ஒரு புஸ்தகம் படிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் கிடையாது. இந்த உலகத்தில் இருந்த பெரிய அறிஞர்கள் இறந்து போகிறவங்களோட நீங்கள் டைலாக் வைக்கணும்னா அவங்க எழுதின எஸ்ஏஎஸ், அவங்கள பற்றி வந்த புஸ்தகங்கள், அவங்களே அவங்க வாழ்க்கை சரித்திரம் எழுதியிருந்தா இதை படித்து எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் அவங்க என்ன வாழ்க்கையில் கரெக்டாக பண்ணாங்கன்னு உங்களுக்கு மென்டலி கரெக்ட் ஸ்பேஸில் இருந்தால் தான் உங்களால் புஸ்தகம் படிக்க முடியும், பெரிய பெரிய மனிதரோட டைலாக் வைக்க முடியும், அந்த டைலாக்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வர முடியும். இப்படி பண்ணிங்கன்னா தான் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு மென்டலி நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும். என்றைக்குமே நான் வயிற்று பழப்பை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, என்னோடய முன்னேற்ற வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி நான் யோசிக்க மறுத்துட்டேன்னா டெஃபினட்டாக என்னால் எங்கேயும் போக முடியாது. அதனால் நீங்கள் டைலாக் வைக்கணும்னு நினச்சவன்ட்டு மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் புஸ்தகம் அது இன்டர்வியூ இது மாதிரி கொடுத்துருப்பான். அதை நீங்கள் பார்த்து தான் முன்னேற முடியும். நான் சொன்ன மாதிரியே வெல்த்துங்கிறது ஒரு தற்காப்பு, தட் இஸ் ஒரு செக்யூரிட்டி பிளாங்கெட். உங்களுக்கு டைம் உங்களுக்கு நிறைய கொடுக்கும், உங்கள் வேலையை பார்க்குற டைம் உங்களுக்கு கொடுக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு இமேஜினரி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போது பணம் இருக்குது, நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு பணம் கொடுக்கும். பணம் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணணும்னா பண்ணாது, பட் லைஃப்பை டெஃபினட்டாக கம்ஃபர்டபுளாக வைக்கும். ஹெல்த் இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஹெல்த் இல்லைன்னா பழத்தை எட்டுற சமயத்தில் உங்கள் உயிர் போனாலும் போயிடும். கடைசியாக நான் சொன்னது மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்தில் இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிளேயர் இருந்தாலும் கேமில் உங்களால் ஆட முடியலன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. எப்போதுமே நம்ம முன்னோர்களை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டி வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. எங்கள் சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த அடுத்த இவெண்ட் எங்கே நீங்கள் டீம் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் என்னை வந்து கத்தருக்கு இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கத்தரில் அடுத்த இவெண்ட் பண்ணலாம் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. இந்த இவெண்ட் வந்து ஜான்வரியில் கடைசி வாரத்தில் இருக்கும். கத்தரில் என்னை யாராவது சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.